கோத்ருமத்வீப்பில் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டுண்டு இருக்கிறதுனால அந்த விசேஷ உணவு பதார்த்தங்கள்லாம் வேணும்ட்டு கேட்கிறார். இந்த ஹிரண்ய பண்டிட் யாருன்னா, இந்த ஹிரண்ய பண்டிதர் ஜெகதீச பண்டிட் சகோதரர்கள். நித்யானந்த பிரபு ஹிரண்ய பண்டிட் வீட்டில் தங்கிட்டு இருந்தப்பதான் அந்த திருடர்கள்லாம் வந்து அவருடைய ஆபரணத்தை திருடுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அந்த லீலையும் வந்து ஹிரண்ய பண்டிதருடைய இல்லத்துல தான் நடைபெற்றது. அப்புறம் ஜெகநாத் மிஸ்ரருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ஜெகதீச பண்டிட், அப்புறம் ஹிரண்ய பண்டிட். அதனால வந்து ஜெகநாத் மிஸ்ரர் அப்புறம் பெரியவர்கள் எல்லாம் ஹிரண்ய பண்டிட் ஜெகதீஷ் பண்டிட் இல்லத்துல போய் இந்த மாதிரி நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க. எங்க வீட்டு குழந்தை ரொம்ப அழுதுண்டு இருக்கு, இன்னைக்கு ஏகாதசிக்கு நீங்க நிறைய உணவு பதார்த்தங்களை செஞ்சு விஷ்ணுவுக்கு அர்ப்பணிச்சிருக்கீங்கன்னு சொல்றார். இது உண்மையான்னு கேட்டப்ப அவங்க ஆமாம்னு சொன்னப்ப இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. அப்புறம் அவங்களும் வந்து நிறைய உணவு பதார்த்தங்களை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு டிமாண்டு முதன் முதல்ல உங்க குழந்தைகிட்ட இருந்து தான் வந்திருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது என்னமோ எனக்கு எங்களுக்கு கிருஷ்ணருக்கே நேரடியா அர்ப்பணிக்கிற மாதிரி நாங்க உணர்றோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களும் எல்லா உணவு பதார்த்தங்களை அப்படியே எடுத்துட்டு நிமாய் கிட்ட எடுத்துட்டு வராங்க. நிமாய் எல்லா உணவு பதார்த்தத்துல இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்து அவர் வந்து உட்கொள்கிறார். அப்ப ஹிரண்ய பண்டிட் ஜெகதீஷ் பண்டிட் நிமாய் சாப்பிட்றத பார்த்தா எங்களுக்கு கிருஷ்ணரே சாப்பிட்ற மாதிரியான ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஸோ அதனால சாதன பக்தர்கள் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆச்சாரியர்கள் வரும்பொழுதும் அது ஒரு முன் உதாரணத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த ஏகாதசி விரதம் நிச்சயம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. அன்னை சச்சிக்கிட்டையும் மகாபிரபு தயவு செய்து ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கணும்னு அன்னை மூலமாக எல்லா பக்தர்களுக்கும் விஷயத்த வந்து கொடுக்குறார். பூரியில பொதுவா ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிறது இல்லை, ஏன்னா அங்க வந்து ஜெகநாதர் வந்து போக பெரியார். ஸோ பூரி சட்டத்திட்டம் வேறு, ஆனா நாம வந்து பூரிக்கு போனாலும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கணும். மகாபிரபுவும் இந்த ஒரு குறிப்பிட்ட உபதேசம் தான் அம்மாவுக்கு சொல்றார், தயவு செய்து ஏகாதசி விரதத்தை இருங்கன்னு. அம்மா மூலமா சொல்றாரு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அர்த்தம். அம்மா மூலமாக தான் அத்வைத்த ஆச்சாரியருக்கு எதிராக அவங்க மனதளவில் அத்வைத்த ஆச்சாரியார் எனது ரெண்டு மகன்களையும் சந்நியாசம், ஏற்கனவே ஒரு மகன் சன்னியாசம் எடுத்துட்டாங்க, நிமாயும் சன்னியாசம் ஆக்கி விடுவாரோ அப்படின்ட்டு நினைச்ச போது அதையும் வந்து அப்பராதம்ட்டு வந்து சொல்றார். ஸோ அப்போ அம்மா மூலமாக இது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவுபடுத்துகிறார். அதனால இங்க மகாபிரபுவுக்கு கௌர விஷ்ணு, கௌர நாராயணா, கௌர் ஹரி அப்படி பல நாமங்கள் இருக்கு. ஸ்ரீதாச ராயா அப்படின்ட்டு அழைக்கப்படுறார். என்ன காரணம்னா, ஜீவராசிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் மனதளவுல, உடல் அளவுல, பிற ஜீவராசிகளால இதெல்லாம் வந்து போக்கி விடுகிறார். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து பிறப்பு இறப்பு முதுமை நோய் அதுல இருந்து பக்தர்களை காப்பாற்றுகிறார். அப்புறம் 33 கோடி தேவர்களுக்கும் அவர் வந்து அதிபதியாக இருக்கிறார். அதனால ஸ்ரீதாச ராயர் அப்படின்ட்டு வந்து அழைக்கப்படுகிறார். எப்படி விருந்தாவனத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒவ்வொருத்தவங்களுடைய இல்லத்துல போய் அவங்களுடைய இதயத்தை கவர்ந்து கொள்வதற்காக வெண்ணையை வந்து திருடுவார், ஆனா அந்த வெண்ணையுடைய லீலை அடிப்படை என்னன்னு பார்த்தா இதயத்தை கவர்ந்த கல்வன் அப்படின்ட்டு தான் வந்து கிருஷ்ணரை வந்து சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ஏங்கேண்டு இருப்பாங்க கிருஷ்ணர் நமது இல்லத்துக்கு வந்து மீண்டும் வந்து திருட மாட்டாரா அப்படின்னு. அந்த திருடுவதன் மூலமாக பக்தர்களின் இதயத்தை வந்து திருடி விடுகிறார். சோ இங்க நிமாய் சிறுவயது குழந்தையாக இருக்கும்போது அவருக்கும் நல்ல இந்த அறுத்து விட்ட வாழ்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான குழந்தைகளுடைய சேர்க்கை அதிக அளவுல இருந்தது. அதனால எல்லாரையும் வந்து ஏளனம் பண்ணுவார், அதுக்கப்புறம் எள்ளி நகையாடுவார், சண்டை போடுவார். புது நண்பர்கள் யாராவது வந்தாங்கனாலே அவங்க கிட்ட ஏதாவது சீண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பார். ஸோ இப்படி நிமாய் தனது குருகுலத்தை அவர் ஆரம்பிச்சார். கங்காதாஸ் பண்டிதருடைய
குருகுலத்துல ரெண்டு பிரகாரம் இல்லத்தை விட்டு வெளியேறி இருப்பார். ஏன்னா குருகுலத்துக்கு போயிட்டு கங்கையில நீராடிண்டு மீண்டும் இல்லத்துக்கு வர்றதுக்கு ரெண்டு பிரகாரம் ஆகும். ஒரு பிரகாரம்ங்கிறது 3 மணி நேரம், 2 பிரகாரம்ங்கிறது வந்து 6 மணி நேரம். அந்த காலத்தெல்லாம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் குருகுலம்னா காலையில் ஆரம்பிச்சு மதியத்துல முடிந்து விடும். அப்புறம் மகாபிரபு குருகுலத்துல இருந்து தனது நண்பர்களுடன் கங்கைக்கு நீராட செல்லுவார். கங்கையில நீராடும் போது பல குறும்புத்தனத்தை மேற்கொள்வார். அதனால பிராமணர்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் நேரடியா ஜெகநாத் மிஸ்ரருடைய இல்லத்துக்கு வந்துட்டு ஒரு குழுவாக வந்துட்டு நிமாயோடைய குறும்புத்தனம் சேஷ்டைகள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு பிராமணர் சொல்றார், உங்களது மகன் நிமாய் நான் கங்கையில இருக்கும்போது தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த தியானத்திலிருந்து வெளிவரும் விதத்துல தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறார் அப்படின்னு. இன்னொரு பிராமணர் சொல்றார், நான் நீராடிட்டு இருக்கிறேன் கங்கையில, கலியுகத்துல நான் தான் நாராயணன் சொல்லிட்டு அவர் வேக வேகமா போய் நீர்ல வந்து குதிக்கிறார். இன்னொரு பிராமணர் சொல்றார், நான் வழிபட்டு இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை திருடிண்டு ஓடிடுறார். இன்னொருத்தர் சொல்றார், நான் விஷ்ணுவை வழிபடுவதற்கு ஆசனம் சந்தனம் புஷ்பம் தர்ப இதெல்லாம் வச்சுட்டு நான் நீராடிண்டு கரையோரம் வந்தேன் அப்படின்னா விஷ்ணுவுக்கு வச்சிருக்க ஆசனத்துல நிமாய் உட்கார்ந்துண்டு அந்த புஷ்ப மாலையை எடுத்து அவரு போட்டுண்டு சந்தனத்தை வந்து தனது உடல் முழுக்க வந்து பூசிக்கொள்கிறார். ஏன் இப்படி செஞ்ச நிமாய் அப்படின்ட்டு கேட்டப்ப இன்னொரு பிராமணர் சொல்றார், நீ ஏன் நிமா இப்படி செய்யற அப்படின்னு சொல்ற கேட்டப்ப யாருக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ அவரே வந்து அனுபவிச்சிட்டார், இதுக்கு மேல எதுக்கு கேள்வி கேட்கறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓடுறார். காயத்ரி மந்திரத்தை கங்கால இருந்துட்டு சொன்னாலும் நிம்மதியா வந்து காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க விடுறதில்ல, உள்நீச்சல் அடிச்சுட்டு முதல்ல வர மாதிரி வந்துட்டு அப்படியே காலை பிடிச்சி இழுத்து விட்டுடுறார். காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கும் போதே நீர்ல தடுக்கி விழுந்துடுறோம். அப்புறம் புஷ்பத்தை எடுத்துட்டு வரோம், வஸ்திரங்களை எடுத்துட்டு வரோம், அதை அப்படியே எடுத்துட்டு போயிடுறார். ஆண்கள் இருக்கக்கூடிய துணியை எடுத்துட்டு பெண்கள் துணியில போட்டுடுறார், பெண்கள் உடைய துணியை எடுத்து ஆண்கள் பகுதியில போட்டுடுறாங்க. அப்புறம் அதை போடுறது மட்டும் இல்லை, இன்னொரு பிராமணர் சொல்றார், ஆண்கள் துணியும் பெண்கள் துணியும் நல்லா முடிச்சு போட்டுடுறார். அவங்கவுங்க துணியை எடுத்துட்டு போகும் பொழுது அவங்கவுங்க பிடிச்சி இழுக்க வேண்டியதா இருக்கு, அதுல வேற தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க. சரி, நான் வந்து இன்னொரு பிராமணர் சொல்றார், நான் குளிச்சுண்டு எனது சிறுவயது மகனை கங்கை கரையோரத்துல பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு இருந்தேன், அந்த குழந்தைகிட்ட வந்து காதுல சில சொட்டு கங்கா நீரை விட்டுண்டு அந்த குழந்தைய என் குழந்தைய அழவிட்டுண்டு ஓடிண்டு இருக்கிறார். அப்புறம் இன்னொரு பிராமணர் வந்து சொல்றார், எங்களுடைய வஸ்திரத்தை எடுத்துட்டு போறது மட்டும் இல்லை, கங்கையில நீராடிண்டு இருக்கும் பொழுது எங்க இருந்துதான் வராருன்னு தெரியல, திடீர்னு வந்து முன்னாடி வந்து அப்படியே நீருக்கு வெளியில வந்து வாய் முழுக்க தண்ணீரை நிரப்பிண்டு அப்படியே வந்து எங்க முகத்தின் மீது உமிழ்ந்து அப்படியே வந்து உள்நீச்சல் அடிச்சுட்டு எங்க போறாருன்னு தெரியல. எங்க இருக்கிறாருன்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது பின்பக்கமாக வந்து எங்களுடைய முதுகுல ஏறிண்டு அங்கிருந்து சோமர் சால்ட் அப்படியே வந்து கங்கால நீச்சல் அடிக்கிறாரு. நான் தான் மகேசன் மகேசன் நான் தான் சிவன் வந்து சொல்றாரு. இப்படி வந்து ரொம்ப குறும்புத்தனத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு ஜெகநாத் மிஸ்ரா. அதனால உங்களது மகனை வந்து தயவு செய்து கண்டிங்க, குளிச்சுட்டு வெளியில வந்து சட்டைய போடுவதற்கு முன்னாடி அப்புறம் மண்ணை எடுத்துட்டு எங்க மீது வந்து தூவுகிறார். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க, தயவு செய்து உங்க மகன் நிமாய நீங்க வந்து கண்டிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அப்புறம் இந்த பிராமணர்கள் எல்லாம் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பெண்கள் குழு எல்லாம் சச்சி மாதாவை பார்க்க வராங்க. அந்த பெண்கள் குழுவும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது மாதிரி எங்களுடைய வஸ்திரத்தையும் வந்து மாத்தி வைக்கிறார், ஏதாவது சத்தம் போட்டு கேட்டா எங்களை திட்டுறார், திட்டுறது மட்டும் இல்லை எங்க கிட்ட சண்டைக்கு வரார் நிமாய், அப்புறம் திடீர்னு வந்து எங்க மீது வந்து மண்ணை தூக்கி போடுறார், அது மட்டும் இல்லை
திடீர்னு எங்க காதுக்கு பக்கத்துல வந்து ஓன்னு சத்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடி போயிடுறார். அப்புறம் அந்த அரிப்பு ஏற்படக்கூடிய படத்தை எடுத்து எங்களுடைய மூஞ்சிலையும் கூந்தல்லையும் தூவிண்டு போயிடுறார். ஃபுல்லா அரிப்பு ஏற்பட்டுடுது. குளிச்சுட்டு வரோம், அதுக்கப்புறம் அந்த அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய காயை போட்டதுக்கு அப்புறம் திருப்பி எங்களால வந்து குளிக்க நேரிடுகிறது. ஸோ இப்படி வந்து எங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடப்படுத்திட்டு இருக்கிறார். இன்னொரு பெண்ணும் வந்து, அம்மா சச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு வேற கேட்டுட்டாரு, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது. ஸோ இப்படி பெண்கள் எல்லாம் நிமாய் மேல வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது அப்படியே கவனமா வந்து சச்சி தேவி கேட்டு இருக்கிறாங்க. அன்னை சச்சியே, இதுவரைக்கும் நாங்க எங்களோடது அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயத்த தெரிவிக்கல, தெரிவிச்சோம் அப்படின்னா இப்பவே இந்த நேரத்திலேயே எல்லாரும் உங்ககிட்ட சண்டை போட வந்துடுவாங்க, நாங்க இதுவரைக்கும் தெரிவிக்கல அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் சச்சி தேவி சொல்றாங்க, நீங்க எல்லாம் வந்து கம்முன்னு இருங்க, இன்னைக்கு எனது மகன் நிமாய் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல கட்டி போட்டு ஒரு குச்சால அடிச்சுண்டு மீண்டும் இந்த தவற செய்யாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் சச்சி தேவியின் காலில் விழுந்து அவங்களுடைய திருப்பாத தூசை எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் சச்சி தேவி எல்லாரையும் அரவணிச்சுண்டு அப்புறம் அவங்கள வழி அனுப்புறாங்க. அப்புறம் ஜெகநாத் மிஸ்ரா சச்சி தேவி கணவன் மனைவி பேசிக்கொள்றாங்க, இப்படி எல்லாம் வந்து நம் மகன் நிமாய் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துருந்துருக்கு, இது என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஜெகநாத் மிஸ்ராக்கு அப்பாங்கிற முறையில நான் தண்டிக்காம விட்டா அதுதான் நல்லதுக்கு இல்ல அப்படின்ட்டு ஒரு குச்சை எடுத்துட்டு இப்பவோ போய் நான் நிமாய கண்டிக்கிறேன் அப்படின்ட்டு குச்சை எடுத்துட்டு அப்படியே வந்து கங்கை நதிக்கரையோரம் போற. இவங்க ரெண்டு பேருக்கும் பிராமணர்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் தினந்தோறும் வந்து நிமாய் சில்மிஷம் பண்ண மாட்டாரா குறும்புத்தனம் பண்ண மாட்டாரான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. பேருக்கு ஜெகநாத் மிஸ்ரா சச்சி தேவி கிட்ட பேசணும்ல, அதனால அவங்களுக்கு ஜெகநாத் மிஸ்ராவு கிட்ட சச்சி தேவி கிட்ட பேசுறது வந்து ஒரு பெரிய குதூகுலம். உள்ளுக்குள்ள வெளியில அப்படியே கோபம் விடுற மாதிரியும் உள்ளுக்குள்ள நிமாயுடைய செயல்ல முற்றிலும் மகிழ்ச்சி அடைந்த நிலையில இருந்தாங்க. அப்புறம் ஜெகநாத் மிஸ்ரா கங்கை நதிக்கரையோரத்துல போய் குச்சியை வச்சுட்டு நிமாய கண்டிக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கிறார். நிமாயோட நண்பர்கள்லாம் சொல்லிடுறாங்க, நிமாய் உனது அப்பா வந்துட்டு இருக்கிறாருன்னு. உடனே நிமாய் சொல்லிடுறார், நான் இன்னும் பள்ளிக்கூடத்துல இருந்தே வரலங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுங்க, எனக்காக தான் நீங்க வந்து காத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடுங்க, நான் வேற வழியா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு வேற வழியாக வேற பாதையில இல்லத்திற்கு சென்று விடுகிறார். அப்புறம் ஜெகநாத் மிஸ்ரா அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள்ட்ட நிமாய் எங்க அப்படின்ட்டு கேட்கிறார். நிமாய் இன்னும் வரல பள்ளிக்கூடத்துல இருந்து குருகுலத்துல இருந்து, அவர் வரவுக்காக தான் நாங்க இங்க காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் பிராமணர்களும் விட்டுடுப்பா ஜெகநாத் மிஸ்ரா, அவரு தானே நிம்மாய் தானே, அவர் கோடிக்கணக்கான அபராதங்கள் குற்றங்கள் செஞ்சாலும் அது என்னவோ தெரியல, இதயத்துல அவரு தான் எப்பொழுதும் குடி கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனாலும் ஜெகநாத் மிஸ்ராவுக்கு கோபத்தை பொறுக்க முடியல, அதனால மீண்டும் வந்து இல்லத்துக்கு போறார். அதுக்கு முன்னாடியே சச்சி தேவிட்ட பார்த்தப்ப அவர் பழைய சட்டைய அப்படியே போட்டுண்டு அதுல அந்த இங்கு கரை இருக்கிற மாதிரி போறார். ஃபுல்லா உடம்புல வந்து தூசு படிந்திருக்கு. சச்சி தேவி கேக்குறாங்க, நீ ஒன்னும் குளிச்ச மாதிரி தெரியலையான்னு. இல்ல இல்ல, நான் நேரடியா பள்ளிக்கூடத்துல இருந்து இல்லத்துக்கு வரேன்னு. அம்மாமா எனக்கு முதல்ல வந்து எண்ணெய் கொடுங்க, எண்ணெய் தேய்ச்சிட்டு நான் கங்கால குளிக்க போகணும் அப்படின்னு. அப்புறம் ஜெகநாத் மிஸ்ராவும் இல்லத்துக்கு வந்துடுறார். அவருக்கு நிமாய பார்த்ததுக்கு அப்புறம் இங்கு கரை, அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லா தூசு, நீ எங்க போன அப்படின்னு கேட்டப்ப நான் குருகுலத்துலேருந்து நேரா தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அவர் மேல தாவிண்டு மடியில அமர்ந்துண்டு கழுத்தை பிடிச்சு கொள்கிறார். உடனே பரவசத்துல ஜெகநாத் மிஸ்ரா மூர்ச்சை அடைந்து விடுகிறார். அப்புறம் ஜெகநாத் மிஸ்ரா சொல்றார், இப்பதான் வந்து எல்லாரும் உன் மேல வந்து எல்லாம் புகார் தெரிவிச்சுட்டு போனாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்படியா, நான் செய்யாததை வந்து செஞ்சுட்டுதான் சொல்றாங்களா, அப்ப நான் இதுக்குன்னே அவங்க சொல்றது எல்லாம் நான் செய்ய போறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்பா, நான் இது செய்யாததை வந்து உங்ககிட்ட செஞ்சுட்டுதான் சொல்றாங்க, அதுக்குன்னே
செய்யாததை வந்து செஞ்சதா சொன்னாங்கல்ல, அதை நான் இப்ப செய்ய போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஜெகநாத் மிஸ்ராவு கிட்ட டாடா பை பைன்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து கங்கைக்கு வந்து விடுகிறார் நீராடுவதற்கு. அங்க நண்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு நடந்த விஷயத்த சொல்றார். நண்பர்கள் எல்லாம் பாராட்டுறாங்க, என்ன அருமையா நீ அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு வந்திருக்க அப்படின்னு. அப்புறம் ஜெகநாத் மிஸ்ரா சச்சிதேவி பேசிக்கிறாங்க. பிராமணர்கள் நவதீப் தாம்வாசி பெண்கள் புகார் தெரிவிச்சது பொய் இல்லை, உண்மைதான், அது நிதர்சனம். ஆனா நிமாய பார்த்தா வேற மாதிரியா செயல்படுறான், என்ன நடக்கிறதுனே நமக்கு தெரியறதில்ல. ஒருவேளை கிறிஸ்டர் தான் நிமாயோ வந்திருப்பாரோ அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிமாய் கங்காதேவிக்கு பரவசத்தை கொடுத்துட்டு இருந்தாரு. ஏன்னா கிருஷ்ணர் எப்படி யமுனைக்கு வந்து பரவசத்தை கொடுத்துட்டு இருந்தாரோ அதே போல கிருஷ்ணர் கங்காதேவிக்கு பரவசத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். அப்புறம் பக்தர்களுக்கும் பரவசத்தை கொடுக்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க், என்டர்டைன்மெண்ட் பார்க்குன்னு சொல்லுவாங்க, அதே போல நிமாயும் பக்தர்களுக்கு புது புது ஒரு பொழுதுபோக்கை கொடுத்துட்டே இருப்பார். எல்லாரையும் வந்து குதூகூலமாக இருப்ப வைப்பார். நிமாய் இருந்தாலே அந்த இடம் வந்து கலகலகலகலன்னு இருக்கும். அந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து குழந்தைன்னு வரும்போது ரொம்ப சில்மிஷத்தை வெளிப்படுத்துவார். அதே போல இல்லற வாழ்க்கைக்குன்னு வந்துட்டாருன்னா அடுத்த பெண்கள்கிட்ட ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார், எள்ளி நகையாட மாட்டார். ஸோ அது மாதிரி குழந்தைன்னு வரும்போது குழந்தைக்கு அழகு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது, மிஸ்டீவியஸா இருக்கிறது, ரொம்ப குறும்புத்தனம் செஞ்சுட்டு சேட்டை பண்ணாதான் அது குழந்தை. ஸோ அந்த இதை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். ஆனா இப்படி வெளிப்படுத்துவதன் மூலமாக நவதீப் வாசி மக்களுடைய இதயத்தை எல்லாம் வந்து கவர்ந்து கொண்டிருந்தார். கிருஷ்ணர் நமது இல்லத்துக்கு வரமாட்டாரான்னு எப்படி ஏங்கிட்டு இருந்தாங்களோ விரஜவாசிகள், அது போன்ற தினந்தோறும் அந்த காலத்துல லட்சக்கணக்கான மக்கள் நீராடுற அளவுக்கு அந்த படித்துறை சிறப்பான முறையில அமைந்திருந்தது. அப்ப எல்லாருக்கும் மகாபிரபு தரிசனத்தை கொடுப்பார். அப்புறம் வந்து அந்த அப்பேற்பட்ட ஒரு அழகு சிறுவன், இது மாதிரி வந்து குறும்புத்தனத்துல ஈடுபடும் போது ஒரு அழகான சிறுவன் அப்படியே உட்கார்ந்து இருந்தானா, அதுல ஒன்றும் பரவசம் வராது. போய் அங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு செயலை செஞ்சு எல்லாரையும் வந்து கவர்ந்து விடுவார். ஸோ அதுதான் நிமாயோடைய விசேஷ குழந்தை பருவ லீலை. அதே போல இங்க கங்காதேவிக்கும் பல மணி நேரம் நீராடிண்டு அந்த திவ்யமான தனது பாதங்கள் தொடுவதன் மூலமாக பரவசத்தை கொடுத்துட்டு இருந்தார். அதனால நவதீப் தாம் வாசிகளாக இருக்கட்டும், கங்காதேவியாக இருக்கட்டும், பெரியவர்கள், பெண்கள், சிறுமிகள் எல்லாருக்கும் நிமாயிதான் வந்து கிருஷ்ணர் எப்படி விருந்தாவனத்திற்கு டார்லிங்காக இருந்தாரோ, நவதீபத்தின் டார்லிங் அப்படின்னா அது வந்து நிமாயாக இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு இந்த குழந்தை பருவ லீலைகள்லாம் காண்பதற்கும் 33 கோடி தேவர்களும் வந்து அந்த பூமழை பொழிவர், கங்காதேவியும் சந்தோஷமா இருக்கும் பட்சத்துல சமுத்திர அரசனும் 60 கிலோமீட்டர் பின் நீராக வந்து மகாபிரபுவோடைய குழந்தை பருவ லீலை, அதுலேயும் கங்காவுடைய ஜலக்கிரீடை லீலைகள் எல்லாம் காண்பதில் அவர் வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டிருந்தார். ஸோ இப்படி மகாபிரபு தனது குறும்புத்தனத்தின் மூலமாக நவதீப் மக்களின் இதயத்தை கவர்ந்து கொண்டிருந்தார் அப்படின்ட்டு இந்த 6 விருந்தாவன் தாஸ் தாக்கூர் நிமாயோடைய இந்த கங்கை ஜலக்கிரீடை லீலைகளை பற்றி புகழ்கிறார். அதனால ஒவ்வொரு அத்தியாயமும் முடியும் போது சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு தான் எனது உயிர் மூச்சு அப்படிங்கிற இந்த விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த லீலைகளை கேட்பதன் மூலமாக மகாபிரபுவுடைய எப்படி நவதீப் தாம் வாசி மக்களுடைய இதயத்தை கவர்ந்தாரோ அதே போல நமது இதயத்தையும் மகாபிரபு கவர்ந்து விடுவார் அப்படின்ட்டு விருந்தாவன் தாஸ் தாக்கூர் குறிப்பிடுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது கமெண்ட்ஸ், ரியலைசேஷன், கேள்விகள் இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, இன்னைக்கு வந்து இந்த ரசகுல்லா திருவிழா நடக்குது பூரியில அப்படின்னாங்க, அத பத்தி என்ன சிந்திக்கிறீங்க? ரசகுல்லா திருவிழா, ஹேரா பஞ்சமி,
சோ ஜெகநாதர் கோயிலை விட்டுட்டு போகும்போது லக்ஷ்மி தேவியிடம் நாளைக்கே வந்துடுன்னு சொல்லிட்டு ஜெகநாதர் பலதேவர் சுபத்ர தேவி ரதத்தில் அமர்ந்து குண்டிச்சா போயிடுறாங்க. அப்புறம் சில நாட்கள் ஜெகநாதர் வருவார்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஜெகநாதர் அங்க 9 நாட்கள் சுந்தராச்சல் இந்த குண்டிச்சா கோயில்ல தங்கிடுறார். அதனால 5வது நாள் அவர் வந்து அங்க போயிடுறார். அப்புறம் போயிட்டு சண்டை நடக்கிறது லக்ஷ்மி தேவியின் ஆட்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜெகநாதருடைய ஆட்களுக்கும் மத்தியில நாளைக்கே வருவன்னு சொல்லிட்டு இங்கேயே நீங்க இருந்தா எப்படி அப்படின்ட்டு சண்டை போட்டுண்டு மிரட்டிண்டு நந்திகோஷ் ரதத்தின் ஒரு பகுதியை உடைச்சிட்டு நாளைக்கே வந்துடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெகநாதர் பலதேவர் சுபத்ர தேவி அந்த விழாவை முடிச்சுட்டு மீண்டும் வந்து பூரி கோயிலுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. பலராமர் உள்ள போயிடுறார், சுபத்ர தேவியும் உள்ள போயிடுறாங்க. ஆனா ஜெகநாதர் உள்ள போறதுக்கு லக்ஷ்மி தேவியின் ஆட்கள் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கே வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் எடுத்துட்டீங்களே அப்படின்னு. அப்ப ஜெகநாதர் வந்து கெஞ்சுவார். அப்ப லக்ஷ்மி தேவி ரொம்ப கோபத்துடன் இருப்பாங்க. என்னைக்கும் லக்ஷ்மி தேவியை ஆசுவாசப்படுத்தணும்னா லக்ஷ்மி தேவியோடைய பணிச்சேவையில ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களை மகிழ்விச்சாதான் லக்ஷ்மி தேவியின் கடாட்சம் கிடைக்கும். அதனால அந்த பணி பெண்களுக்கு ரசகுல்லா அதுக்கப்புறம் வஸ்திரம் புடவைகள் எல்லாம் கொடுப்பாங்க. அதனால லஞ்சம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா ஜெகநாத் பூரியில ஜெகநாதர்கிட்ட இருந்துதான் ஆரம்பமானது. அவர் கொடுக்கக்கூடிய லஞ்சம் எல்லாம் கோயிலுக்கு உள்ள போறதுக்கு, ஏன்னா கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க, அவர் கோயிலுக்குள்ள அவர் உள்ள வரத்துக்கு லஞ்சம் கொடுப்பார். அதுதான் ரசகுல்லா அப்புறம் அந்த வஸ்திரங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த பணிப்பெண்கள் எல்லாம் போய் லக்ஷ்மி தேவி கிட்ட பரவாயில்ல ஜெகநாதர் தான் விட்டுடுங்க அப்படின்ட்டு சொல்லி அவங்களை ஆசுவாசப்படுத்தி அது உள்ள போறதுக்குள்ள ஒரு கலவரம் நடக்கும். ஸோ அந்த விழா தான் வந்து பூரியில் நடைபெற்று இருக்கு. ஸோ இந்த லீலைய மகாபிரபு ஸ்வரூப் தாமோதர் ரமானந்தராய் ஸ்ரீவாஸ் தாக்கூர்லாம் பார்க்கும்போது ரொம்ப விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான லீலையெல்லாம் பொதுவாக வந்து துவாரக்கால தான் பார்க்க முடியும். ஏன்னா நீலாச்சல்ங்கிறது வந்து துவாரக்கா. ஸோ இது ஒரு விசேஷமான லீலை. ஹரே கிருஷ்ணா. வம்சிப்ரியா மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. வம்சிப்ரியா ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம் பிரபு. தண்டவத் பிரணாம் பிரபு. நீங்க இப்ப பாகவதம் கிளாஸ் எடுத்தீங்கல்ல, அதுல இருந்து எனக்கு ஒரு டவுட். நீங்க உங்க நண்பரோட ஒருத்தவங்க வீட்டுக்கு போனப்ப அவங்களுடைய ரிலேட்டிவ் யாரும் இறந்துட்டாங்க, அவங்க வந்து யம தர்மராஜாட்ட போயிட்டு அவங்களுக்கு பதிலா வேற யாருக்கு பதிலா அவங்க உயிரை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இங்க காரக்குடியிலயும் ஒரு மாதாஜி வந்து என்கிட்ட சொன்னாங்க அவங்கள அந்த மாதிரி மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ யமதர்மராஜா வந்து அவங்க மீட் பண்ணிட்டு அவங்க வந்து மாத்தி இவங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க உடல்ல வந்து திரும்ப வந்து சேர்ந்துட்டாங்க. நானும் அதை என்னால நம்பவே முடியல பிரபு. இத பத்தி எங்க பிரபு கிட்டயும் நான் கேட்டேன், அவங்களும் அது என்னன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டாங்க. சோ உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஆயுட்காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சில சமயம் ஆக்சுவலி வந்து இது மாதிரியான விஷயங்கள் அபூர்வமாக நடைபெறும். சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப உதாரணமா அந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கருடைய சீடரும் அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை உடைக்கும் பட்சத்துல அந்த நரகலோகத்துல போய் அப்புறம் அங்க பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கர் தோன்றுகிற பாக்குறார். அப்புறம் சீரிய முறையில எடுத்துக்கொள்கிறார். ஸோ சில பேருக்கு ஆயுள்கள் நீட்டப்பட்டிருக்கும். ஏன்னா யமதர்ம ராஜாவும் ஜீவராசிகள் தான். ஸோ அவங்களும் வந்து சில தவறுகள் செய்வாங்க. ஸோ மாற்றி எடுத்துட்டு வரும் சமயத்துல இது வரும்போது இது உண்மை அப்படிங்கிற விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் இறக்கும் தருவாயில யமதர்ம ராஜா வரதெல்லாம் பாக்குறாங்க. அதனாலதான் வந்து சொல்லுவாங்க சாஸ்திரத்துல தெளிவாக வந்து மரண தருவாயில இருக்கிறவங்களுக்கு யம தூதர்கள் இவங்கெல்லாம் வந்து தென்படுவாங்க. ஆனா சாஸ்திரத்துல இப்ப பாகவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அது மரண தருவாய் இல்ல மரணிச்சவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு. ஸோ அதனால பொதுவாக அதை யாரு பாக்குறாங்கன்னா கொஞ்ச நாட்கள் தான் வாழ்வாங்க. ஸோ அதே போலயும் ஒரு விஷயம்
நடைபெற்ற போதையும் நான் இதை சொன்னேன். ஒரு 3 நாட்கள்ல அவரும் இறந்துட்டார். ஆனா அவர் வந்து அந்த யமதூதர்களை கண்டு பயப்படல, ஏன்னா அவர் வந்து புண்ணியவான். ஸோ ரெண்டாவது இந்த மாதிரி விஷயத்த மனைவி கிட்ட சொல்லும் போது நீங்க பெணாத்தாதீங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுவாங்க. அதனால தாலி கொட்டின மனைவினால கூட இந்த விஷயத்த நம்ப முடியல. ஆனா இது பாகவதம் மூலமாக இது வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிரபுபாதரும் ஆணித்தரமாக சொல்ற. சோ அந்த யமதூதர்கள் யமராஜா அப்படிங்கிறது வந்து பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நிஜம், நிதர்சன உண்மை. சோ அதனால கோமால இருக்கும் பட்சத்திலையும் அவங்களுக்குள்ளயும் போர்ட் மீட்டிங் நடைபெறும். சோ அடுத்த உடல் என்னன்னு பொதுவா முடிவெடுக்காத பட்சத்துல கோமா நிலைக்கு தள்ளப்படுவார்கள். சோ இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் நிதர்சன உண்மை. பேய் பிசாசு ஸ்தூல உடல் இல்லை அப்படின்னா பேய் பிசாசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ யமதூதர்கள் இதெல்லாம் வந்து நரகலோகம் இருக்கு அப்படின்ட்டு தான் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதர் சொல்றார். இன்னும் சொல்லணும்னா அப்படின்னா நிறைய இஸ்கான் இடங்கள் எல்லாம் பேய் பிசாசு இருக்கக்கூடிய இடம் யாரும் வருவதற்கு பயப்படுவாங்க. பிரபுபாதர் போய் மகாமந்திரத்தை உச்சரிச்சுட்டு சங்கு ஊதி பேய பிசாச விரட்டி அடித்து விடுவார். அப்புறம் அந்த இடம் தூய்மையானதுக்கு அப்புறம் ஓனருங்க வந்து மீண்டும் எங்ககிட்டே கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் எல்லாம் சூட்சமமான விஷயம், எல்லாம் நிதர்சன உண்மைதான். அதனால நீங்க கேள்விப்பட்டதும் அதுவும் உண்மைதான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ, தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த இப்ப ஒரு மாத்தி கேட்டாங்க, இந்த ரசகுல்லா ஃபெஸ்டிவல் அது வந்து பகுடா யாத்திரா வந்து அன்னைக்கு தானே பிரபு லார்ட் ஜெகநாத் வந்து அந்த டெம்பிள் உள்ள நுழையிறாரு. அப்பதானே அவர் வந்து அன்னைக்கு தானே நடக்கணும் அந்த ரசகுல்லா ஃபெஸ்டிவலும். அந்த ஃபெஸ்டிவல் தான், பட் ஆனா இப்ப எல்லாம் வாட்ஸ்அப்ல இந்த போட்டோஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அடிப்படையில அது உள்ள நுழையறதுக்கு இந்த ரசகுல்லா வஸ்திரம் கொடுக்கறது எல்லாம் அந்த பண்டிகை தான். ஆனா பகுடா யாத்ரா பகுடா யாத்ரா தானே பிரபு, அன்னைக்கு தானே பிரபு லார்ட் ஜெகநாத் வந்து உள்ள வராரு. ஆமா, அவர் தான் உள்ள நுழையறார். 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் திருப்பி உல்டா ரத யாத்திரையின் போது உள்ள வருவதுதான். அன்னைக்கு தானே பகுடா யாத்ரா, அன்னைக்கு தானே ரசகுல்லா ஃபெஸ்டிவலும் நடக்கணும் அப்படின்றேன் நானு. ஆமா, அப்பதான் நடக்கும். பட் இப்ப சமீபத்துல அந்த ஜெகநாதர் அவருக்கு பின்னாடி இந்த ரசகுல்லால ஒரு கூடையில வச்சுட்டு இருக்கிற அந்த போட்டோ எல்லாம் இப்ப வாட்ஸ்அப்ல நிறைய வந்துட்டு இருக்கு. சோ அதனால அதை தொடர்பு படுத்தி பேசப்படுது. எனக்கு கிளாரிபிகேஷன், ஏன்னா அவங்க வந்து வரப்போதானே அவரு உள்ள நுழைய விட மாட்டேங்கிறாங்க, அப்பதானே லார்ட் லார்டஸ் லட்சுமி வந்து காடஸ் லட்சுமி வந்து இது பண்றாங்கன்ட்டு. பிரபு இன்னொரு ஒரு க்வெஸ்டின், இப்போ நீங்க நிறைய அந்த இது சொன்னீங்க, நிமாயோட பாஸ்ட் டைம்ஸ், அவரு லார்ட் சிவாவோட இது சிலையை எடுத்து. ஆக்சுவலா சச்சி மாதாஜியும் ஜெகநாத் மிஸ்ராவும் வழிபட்ட தெய்வம் வந்து மகாவிஷ்ணு தானே. அவங்க இப்ப உதாரணமா வந்து சச்சி தேவி ஜெகநாத் மிஸ்ரா அவங்க வழிபடுறது சில சமயம், இப்ப மகாபிரபு சிறு குழந்தையாக இருக்கும்போது இப்ப அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்காக நரசிம்ம மந்திரத்தை உச்சரிப்பாங்க. குழந்தைன்னு வரும்பொழுது குழந்தைய நிச்சயம் பகவானாக வழிபட முடியாது, ஏன்னா குழந்தைய பகவானாக வழிபடும் பட்சத்துல வத்சல்ய பாவம் கிடைக்காது. சோ அதனால அவங்க நாராயணரை வழிபடுவாங்க. இப்ப எப்படி கோகுலத்துல நந்த மகாராஜரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மர், அதுக்கப்புறம் அவங்களுடைய வழிபடக்கூடிய அந்த நாராயணரும் இருக்கிறதோ, அதே போல இங்கேயும் வந்து அவங்களது இல்லத்துல நாராயணரையும் வந்து வழிபட்டு தான் இருந்தாங்க. அதே நாராயணர் தான் குழந்தை ரூபத்துல நிமாயாக இருக்கிறார். ஆனா நிமாய வந்து அவங்களால வந்து பகவானாக வழிபடும் பட்சத்துல வத்சல்ய பாவத்தை வெளிப்படுத்த முடியாது. அதனால அந்த யோக மாயை மூலமாக நிமாய அதை வந்து மறைத்து விடுகிறார். அதனால அது அவங்க இயற்கையா நாராயணரையும் வழிபட்டு தான் இருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ சோ மச் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வாஞ்சா கல்பா தாருபியஷ்ச கிருபா சிந்துப்ய ஏவச்ச பதிதனாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு, வல்ரங்க மீன் பிரபு ஏதாவது சொல்றீங்களா பிரபு? சரி, ஓகே, ஹரே கிருஷ்ணா.